பொதுவாகவே தேங்காய் சாப்பிட்டால் நெஞ்சு கறிக்கும், அது கொழுப்பு என்றெல்லாம் கூற கேள்விப்பட்டிருப்போம். நமக்கும் அப்படி ஏற்பட்டது போல தோன்றும், அது வெறும் மாயை. தேங்காயை சாப்பிடும் முறைப்படி சாப்பிட்டால் எந்த நோயும் வராது, எலும்புகள் வலுப்பெறும். அது எப்படி என்று பார்ப்போம். விலங்கு கொழுப்பிலிருந்து பெறும் ஆரோக்கியத்தை விட தாவர கொழுப்பிலிருந்து பெறும் ஆரோக்கியம் அதிகம் என்று நம் முன்னோர்கள் முதலிலிருந்தே கூறி வருகின்றனர். தேங்காயில் பிரபஞ்ச சக்தி அதிகம் கிடைக்கிறது, அதனால்தான் தேங்காய்க்கு அதிக மரியாதை உண்டு. கோவில் கலசங்களில் கூட அதை வைப்பார்கள். ஆனால் அதை சாப்பிட்டால்தான் கொழுப்பு என்று கூறி அதை சாப்பிட முடியாமல் செய்துவிட்டார்கள். தேங்காயை முற்ற வைத்து சாப்பிட வேண்டும். பச்சை தேங்காயை விட முற்ற வைத்த தேங்காயில் எண்ணெய் பசை அதிகம், அதை சமைக்காமல் சாப்பிட வேண்டும். சைனஸ் பாதிப்பால் தலைவலி வந்து அவதிப்படுபவர்கள் கட்டாயம் கொப்பரை தேங்காயை சாப்பிட வேண்டும். உடல் முழுவதும் தொட்டாலே வலி என்றால் உடலின் ஒட்டுமொத்த எலும்பும் பலவீனமாக இருக்கிறது என்று பொருள். இதற்கு கொப்பரை தேங்காய் சிறந்த தீர்வு. கண்களில் நீர் வடிதல், மூக்கிலிருந்து நீர் வடிதல் போன்றவற்றிற்கு கொப்பரை தேங்காய் சாப்பிடுவதால் நிவாரணம் கிடைக்கிறது. மார்பு எலும்பு பாதிக்கப்பட்டு நெஞ்சு எலும்புகளில் வலி ஏற்பட்டு இருமல் வரலாம். இதற்கு தீர்வு கொப்பரை தேங்காய். பற்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்றால் பற்களுக்கும் எண்ணெய் பசை தேவை. இதை கூறியதும் உங்களுக்கு ஆயில் புல்லிங் ஞாபகம் வரலாம். எண்ணெய் பசை இல்லை எனில் பற்களில் சொத்தை ஏற்படுகிறது. தேங்காய் சாப்பிடுவதால் பற்கள் பலப்படுகிறது. தேங்காய் சட்னி சாப்பிட்டால் நெஞ்சு கறிக்கிறது என்று சொல்வதுண்டு. நீங்களும் அனுபவப்பட்டிருக்கலாம். ஆனால் அது தேங்காயினால் அல்ல, மிளகாயினால் என்று நமக்கு புரிய வேண்டும். எலும்புகளில் பாதிப்பு ஏற்படுவதால் சீழ் உருவாகி ஆசன வாய் வழியாக வெளியேறும். இதனை பௌத்திரம் என அழைக்கிறோம். கொப்பரை தேங்காய் சாப்பிடுவதால் இது சரியாகிறது. மூட்டுகளுக்கு எண்ணெய் பசை கொடுக்க கொப்பரை தேங்காய் அவசியம். தோல் எண்ணெய் பசை இல்லையென்றால் ஏற்படக்கூடிய வறட்சியை சரி செய்ய கொப்பரை தேங்காய் சாப்பிட வேண்டும். மனதில் நம்பிக்கை என்னும் குணத்தினை அதிகப்படுத்துவது தேங்காய்தான். வைத்தியனுக்கு கொடுப்பதை விட வாணிபனுக்கு கொடுப்பது நல்லது என்று நம் முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே நாம் சாப்பிடும் உணவில் முறையாக கவனம் செலுத்தி புரளிகளை புறந்தள்ளி ஆரோக்கியமான வாழ்வு வாழ்வோம். வாழ்த்துக்கள்.